எல்லோருக்கும் வணக்கம். நம்ம தேனி ரேடியோ வேளையில இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம். என்னன்னா, நம்ம நெல்லிக்காய் கஷாயம். இந்த கொரோனா காலத்துல நோய் எதிர்ப்பு சக்தியை பயங்கரமா அதிகரிக்கக்கூடிய நெல்லிக்காய் கஷாயம், அது எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம தொடர்ந்து நம்ம வீட்டுல போட்டு குடிக்கிறது எப்படி செய்யறது, அதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன சேர்மானம் இருக்கு, ஒவ்வொன்றுலயும் எவ்வளவு எவ்வளவு பயன்கள் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து நெல்லிக்காய் கஷாயத்தினுடைய முக்கியமான விஷயம் நெல்லிக்காய். ரத்தப்போக்கை சீராக்கி நமக்கு ஹார்ட் அட்டாக் வராம இந்த நெல்லிக்காய் பாத்துக்கிறதியா. அடுத்து முக்கியமான விஷயம் எலுமிச்சம்பழம். இந்த எந்த விதமான சரும பிரச்சனமும் இல்லாம தோலை வந்து பளபளப்பாக்குறதுல எலுமிச்சம்பழத்துக்கு அப்படி ஒரு பங்கு இருக்கு. ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கோம். அடுத்தது மிக முக்கியமானது இஞ்சி. இஞ்சிங்கிறது தேவையில்லாத கொழுப்ப மனுஷன் உடம்புல இருந்து எடுக்குதாமியா. அப்புறம் கொஞ்சம் புதினா இலைகள். ஆமாம், இப்போ நீங்கள் பார்த்த மாதிரி தான் நம்ம நெல்லிக்காய் பற்றியும் சொல்லியிருக்கோம், இஞ்சி பற்றியும் பேசியிருக்கோம், எலுமிச்சம்பழம் பற்றியும் பேசியிருக்கோம். வரவேற்பு பயங்கரமாக இருந்திருக்கு. யார் யாரெல்லாம் அந்த வீடியோஸ் பார்க்கல அப்படிங்கிறவங்க நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்லலாம் கொடுக்குறோம், எங்களுடைய லிங்க் கொடுக்குறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நெல்லிக்காயை கொட்டை இல்லாமல் நறுக்கிக்கிறணும். நறுக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிறணும். நெல்லிக்காய் வெட்டியாச்சு. அடுத்து நம்ம வெட்ட போகிறது இஞ்சி. இஞ்சியை பொடியா இத்தனை இத்தனையாக நம்ம நறுக்கிக்கிறோம். ஆ என்ன பாருங்க, எப்படின்னு டக டக டா தெரியாதாப்பா, பார்க்க நல்லா இருக்கும். எப்படி எவ்வளோ பெரிய மார்க்கெட்டில் நம்ம தேநீர் இடை வேலையை வந்து உட்காந்து நம்ம வீடியோ பண்ணுவோம். ஆனால் இந்த கொரோனாங்கிற ஒரு பேராபத்து நம்மளை ஒரு கிச்சனுக்குள்ளே உட்காந்து இஞ்சி நறுக்க விட்டுருச்சு. இப்படி வீடியோவை போட வச்சிருச்சு. பரவாயில்ல, நம்ம எதாக இருந்தாலும் மீண்டு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்து செயல்படுவோம். மகிழ்ச்சி. அடுத்து அடுத்து நம்ம நறுக்கிக்க போகிறது எலுமிச்சம்பழம். எலுமிச்சம்பழத்தை நம்ம நறுக்க போகிறோம். நம்ம என்னென்ன நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அடுத்து வந்து இஞ்சியை பூரா நம்ம கட் பண்ணி வச்சிட்டோம், எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சிட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு சர்ன்னு ஒரு அடி அடிச்சுக்க போகிறோம். அடுத்து புதினா இலை. இப்போ இது மேலேயே எலுமிச்சம்பழத்தை நம்ம புளிஞ்சு விடப்போம். ஓகே டன். இப்போ மிக்சியில் அரைச்சது நல்லா இருக்கு. இதை நம்ம அப்படியே ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிறோம். கரெக்ட். இப்போ மிக்சியிலேருந்து நம்ம அடித்து இறக்கியாச்சு. மிக்சியிலேருந்து அடித்து இறக்குனா அந்த சக்கை அப்படியே இருக்கும். அதுக்கு தான் நமக்கு வடிகட்டி. ஆ வடிகட்டி வச்சு இப்போ நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ஏன்னா நெல்லிக்காயினுடைய சக்கை நம்ம சாப்பிடும்போதே நமக்கு தெரியும் சக்க சக்கையாக வரும். அப்போ நம்ம ஜூஸில் போடும்போதும் அந்த சக்கை வந்து அப்படியே இருக்கும். அந்த சக்கையை நம்ம எடுக்கணும்னா அதில் வந்து சாறுலாம். அவ்வளோதான், நம்ம வந்து எடுத்துட்டோம் எலுமிச்சம்பழம், இஞ்சி, புதினா, அதுக்கப்புறம் நெல்லிக்காய் போட்ட சாறு எடுத்துட்டோம். ஆனால் இது எப்படின்னா புளிப்பு, நெல்லிக்காயில் இருக்க புளிப்பும் இஞ்சியில் இருக்கிற உரப்பும் சேர்ந்து ரொம்ப காட்டமாக இருக்கும். அதனால் இவ்வளோ காட்டம் எனக்கு வேணாம் அப்படின்றவங்க கொஞ்சமாக தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு அதோட இது வந்து சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் அந்த உரைப்பு அந்த புளிப்பு கொஞ்சம் கம்மியாகும். இல்லை ரொம்ப புளிப்பு ஜாஸ்தியாக தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இத்தூண்டு உப்பு சேர்த்துக்கிட்டோம். உப்பு கொஞ்சமாக உப்பு நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த கொரோனா காலத்துக்கு நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்கும் அப்படிங்கிற பொருட்களில் வைட்டமின் சி ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுல இது முக்கிய பங்கு வகிக்குது. அதுதான் இதில் நாங்கள் வீட்டில் செஞ்சு குடிக்கிறது. உங்ககிட்டையும் இதை நாங்கள் பகிர்ந்துக்கோம் அப்படின்னு ஆசைப்பட்டோம். லாக்டவுன், வெளியே போக முடியல, செய்ய முடியல, நம்ம தேநீர் இடைவேளையில் எப்பயுமே நம்ம எவ்வளவு வந்து சுகவாசியாக சுதந்திரமாக நடு ரோட்டில் உட்காந்து மார்க்கெட்டில் உட்காந்து பேசுவோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம். இருக்கும்போது அதில் என்ன செய்யணும், அதில் மக்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்ல முடியும், நம்ம ஃபாலோ பண்ணுறதுல என்ன சொல்ல முடியும்னு யோசிக்கும் போது இந்த நெல்லிக்காய் கஷாயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு முக்கியமாக நெல்லிக்காய், பெரிய பெரிய நெல்லிக்காயை கடித்து சாப்பிட முடியாது, பெரியவங்களுக்கு கடித்து சாப்பிட முடியாது, அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம், கஷாயம் மாதிரி ஏய் குடி அப்படி மூக்கை பிடிச்சிக்கிட்டு ஊற்றி விட்டு குடிச்சிட்டு வச்சிட்டோம்னு நினைக்கிறேன், நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் குடிக்கலாம் நெல்லிக்காய் கஷாயம். ரைட். உணவிலே ஒரு உறவு இருக்குது, உள்ளுக்குள்ளே ஒரு
கவிதை பிறக்குது.